பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி எபிசோடில் இங்கே அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம அன்பு மாமா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹேண்ட் ரெஸ்லிங் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்புக்கும் கதிருக்கும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கதிருக்கு சப்போர்ட்டாக செந்திலும் சரவணனும் இருக்காங்க. ஆனால் நம்ம அன்புக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. இவங்க விளையாடுறத நம்ம கோமதியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அன்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த மூணு பேரும் அடிச்சுக்க தான் போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் மூணு பேருமே ஒற்றுமையாக இருக்கிறத நினச்சி நம்ம கோமதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக நம்ம கதிர் தான் வந்து ஹேண்ட் ரெஸ்லிங்கில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அன்பு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கோமதி அன்பை கூப்பிட்டு, பாத்தியா நீ வந்து என் பசங்க அடிச்சுக்குவாங்கன்னு சொன்னியே, இப்போ பாரு மூணு பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புக்கிட்டேயே சொல்லி காமிக்கிறாங்க நம்ம கோமதியை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜி தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் கோமதி இருந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க கோலத்தோட நம்ம கோலம் தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜியும் ரொம்பவுமே பெருசாக கோலம் போடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம தங்க மயில் வராங்க. தங்க மயில் வந்த உடனே கோமதி ஒழுங்காகவே பேசலை, வழக்கம் போல் அப்படியே முறைச்சிக்கிட்டோம் குத்தி காமிச்சுக்கிட்டோம் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்க மயில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தங்க மயில்கிட்ட மீனா கேட்குறாங்க. இல்லை சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் நைட்டு சரவண மாமா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேனே சாப்பிடலையா அப்படின்னு சொன்ன உடனே தங்க மயிலுக்கு பயங்கர ஃபீல் ஆகிடுது. ஏன்னா அவர் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாராட்டுக்கு நமக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் மீனாக தான் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தங்க மயில் வந்து நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சாப்பிடாமல் படுத்திருந்தேன், ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து அந்த சாப்பாட்டை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரே சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீனாவுக்கு என்னடா இப்படி கூடமா ஒரு ஆள் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் காப்பி கொடுக்க போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த சாப்பாட்டை தங்கமயில் அக்கா கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி சரவணன் மாமா கிட்ட கேட்கும் பொழுது அவரும் அதே தான் சொல்றாரு, நான் சொல்லி பார்த்தேன் அவங்க சாப்பிடல, அதனால நானே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன், ஏன்னா சாப்பாடு வீணாக கூடாது இல்லையா, அதுக்காக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இங்கே பாண்டியன் வந்த உடனே தங்கமயில் தான் காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. பாண்டியனும் வாங்கி பார்த்துட்டு தங்கமயிலுக்கு மறுபடியும் ஒரு அட்வைஸை போடுறாப்புல, இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குமா, அது மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அட்வைஸை போட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா ராஜி அப்புறம் கோமதி இவங்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் தங்கமயில் வராங்க. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.